ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் என்னதுன்னா சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படின்ற செல்வ மகள் சேம்பு திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால வந்த ஸ்கீம் தான் இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்றது வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்க பேரில் ஏதாவது அமௌண்ட் வந்து சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட் சேர்த்து வைக்கலாம் இது ஒரு நேஷ்னல் ஸ்கீம் அப்படின்றதுனால நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லயோ இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் ஸோ செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம் அப்படின்றது இருபத்தி ஒரு வருஷம் ஸ்கீமு ஸோ பதினஞ்சு வருஷத்துக்கு அமௌண்ட் கட்டணும் ஆறு வருஷத்துக்கு அமௌண்ட் கட்ட தேவையில்லை இப்போ இருபத்தி ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்றது கைக்கு கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தைக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அவங்க அமௌண்ட் கட்டணும் அப்போ அந்த குழந்தைக்கு பதினேழு வயசு ஆகிற வரைக்கும் அவங்க அமௌண்ட் கட்டணும் அடுத்தது பதினேழு வருஷத்துலேருந்து ஆறு வருஷத்துக்கு அவங்க அமௌண்ட் கட்ட தேவையில்லை இப்போ அந்த குழந்தைக்கு இருபத்தி மூணு வயசு ஆகும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கும் ஸோ ஏஜ் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கும் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்றதும் சீக்கிரமாக கிடைக்கும் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆனாலும் பண்ணலாம் இவ்வளோ அமௌண்ட் தான் கட்டணும் அப்படின்ற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது இப்போ ஒரு மாதம் ஐநூறுரூபா கட்டுறாங்கன்னா அடுத்த மாதம் ஆயிரம் கட்டிக்கலாம் இல்லை இந்த மாதத்துலேயே வந்து ஒரு ஒரு நாள் வந்து ஆயிரம் ரூபாய் கட்டிக்கலாம் இன்னொரு நாள் மூவாயிரம் ரூபாய் கட்டிக்கலாம் ஸோ எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போடலாம் எவ்வளோ டிரான்சாக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம் பட் ஒரு வருஷத்துக்கு மினிமமாக ஐநூறுரூபாவச்சு டெபாசிட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமமாக எவ்வளோ வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம்னா ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம் இப்போ குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆகுது அப்படின்னா அவங்க மேஜர் ஆயிடுறாங்க ஸோ மேஜர் ஆனதுக்கப்புறம் படிப்பு செலவுக்காக தேவைப்பட்டால் விருப்பப்பட்டா கட்டின காசுலேருந்து பாதி காசை வித்ராவல் மாதிரி எடுத்துக்கலாம் அதை தவிர்த்து பதினெட்டு வயது ஆனதுக்கப்புறம் எதாவது மேரேஜ்னாலயோ எதோ அக்கௌண்ட்டை க கட்ட முடியல க்ளோஸ் பண்ணணுன்னு விருப்பப்பட்டால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பட் அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது கம்மியாகும் ஸோ மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணால் அது வரைக்கும் கட்டினதுக்கான காசு அது வரைக்கும் உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தவங்க மாதம் மாதம் ஐநூறுரூபா கட்டுறாங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அவங்க அமௌண்ட்டு கட்டுற அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா ரூபாய் கட்டுவாங்க அவங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரரூபா இன்ட்ரெஸ்ட்டு இப்போ மொத்தமாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒம்போதாயிரரூபா அப்படின்றது கிடைக்கும் இது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் தோராயமாக சொல்கிறேன் ஃபிக்ஸ்டுன்றது கிடையாது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது அப்பப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்பப்போ கம்மியாகும் பட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐநூறுரூபா கட்டும்போதே ல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரரூபா அப்படின்றது கிடைக்கும் போது நம்ம இன்னும் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக கட்டும் போது என்ன ஆகும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றதும் இன்னும் அதிகமாகும் இப்போ ஐநூறுரூபா கட்டுறதுக்கு பதிலாக இன்னொரு ஆயிரம் ரூபா கட்டுறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகி வரும் ஸோ இந்த ஸ்கீம் பற்றி தெரியல அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த குழந்தையோட வயசு என்னவா இருக்குன்னா பிறந்த இருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ பிறந்த குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னாலுமே அது ஒரு மாசமா இருந்தாலும் சரி ரெண்டு மாசமாக இருந்த குழந்தையா இருந்தாலும் சரி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் அவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் ஒரு குடும்பத்தில் மேக்ஸிமமாக ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை ஓப்பன் பண்ண முடியும் இப்போ ரெண்டு பிரசவம் எல்லாருமே இரட்டை குழந்தைங்களா பிறந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் மற்றபடி ஒரு ஃபேமிலில மேக்சிமம் ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் போட முடியும் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் மட்டும் போதும் குழந்தையை பொறுத்த வரைக்கும் கார்டியன் இருக்காங்க இல்லையா அவங்களோட அப்பாவோ அல்லது அம்மாவோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு யார் சைன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோ மூணு மட்டும் போதுமானது அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு மினிமமாக இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம்